என்ன திடீர்னு பெரிய அழகை யார் போட்டோமா இருக்கு இப்படி ஒரு படத்துல கொண்டு போய் உட்கார வச்சு ஏப்பா கொண்டுட்டீங்க 3 மணி நேரம் 7 நிமிஷம் ஆமா படத்துலதான் இவ்வளவு ஆட்களை கொள்றானா படம் பாக்குறவனையும் சேர்த்து கொள்றானப்பா என்னன்னா தேசப்பற்று உள்ள ஒரு படம்னா அவன் பாராட்டிட்டு இருக்கான் நீங்க எப்படி சொல்றீங்க அட பாவிகளா காந்தின்னு ஒரு படம் பாத்தீங்களா ஆமா வெள்ளக்கார எடுத்தது ஆனா அதெல்லாம் அவ்வளவு எப்படி எடுத்திருந்தா தேசப்பற்ற வந்து எப்படி எடுத்திருந்தா வெள்ளக்கார ஆட்சி பண்ணி எவ்வளவு அராஜகம் பண்ணாங்கிறதெல்லாம் காட்டினான் அகிம்சையை காட்டினான் காந்தியோடைய அகிம்சையை ஏன்னா அருவே எடுத்திருந்தான் பாகுபலி 250 கோடியில் எடுத்து 1800 கோடி வசூல் போயிடுச்சு எப்படி சொல்றீங்க இதெல்லாம் படம் காசு சம்பாதிக்கிற மட்டும் படம் இல்லைப்பா ஒரு படம்னா 5 பைசாவில் 5 கோடி சம்பாதிக்கணும் இல்லையே 400 கோடி படம் பட்ஜெட்டு 3000 கோடி வசூல் செய்யணும் எதிர்பார்க்கணும் 550 கோடி ரூபா இந்த படத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்க 400 கோடின்ற 550 வெறும் 1 கோடி ரூபாயில் என் ராசாவின் மனசுலன்னு ராஜகிரன் எடுத்தார் 5.5 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிச்சு இங்கே பாருங்க ராமராஜன் கரகாட்டக்காரன் 70 லட்சம் ரூபாயில் எடுத்தாங்க 10 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிச்சு அதெல்லாம் படம்பா அவனை அந்த படத்தை டைரக்ட் பண்ண அவனு டைரக்டர் இதுலயும் ஹீரோ பேர் ராமராஜ் தான் இதுலயும் ஹீரோ பேர் ராமராஜ் பாரதி ராஜா எடுத்தாரு என்ன அள்ளு அள்ளுச்சு தெரியுமா படத்தோட கதை என்ன காட்டுவாசி குடும்பத்திலேருந்து ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாங்க அடிமையா வெள்ளக்காரங்க எதுக்குப்பா தூக்கிட்டு போறான் அவன் எதுக்கு தூக்கிட்டு போறாங்கிறது புரியாத புதிர நல்லா ஓவியம் வரைகிறான் அந்த அது வா தாராளமா வாமா நம்ம வீட்டில் ஒரு 10 நாள் இருமா ஓவியம் வரையுமா பாட்டு பாடுனா ஆட்டோமேட்டிக்கா அடிமை உங்கள்ட்ட நாங்கள் பர்மிஷன் வாங்க முடியுமா எதுக்கு பர்மிஷன் ஏன் மனிதாபிமான அடிப்படையில் கேட்டா கிடைக்க போகுது அதை கேட்டதுக்கு தான் அடிச்சாங்களே ஒரு வெள்ளக்கார வந்து என்ன பண்ணா நம்ம வீட்டு நம்ம ஊர் செல்வங்களை செல்வங்களை ஒரு பக்கம்னாலும் ஒரு பக்கம் வெள்ளக்காரர்கள் இல்ல நம்மள ஆட்சி பண்ணலன்னா நம்ம இந்த அளவுக்கு ஃபார்வர்ட் ஆயிருக்க மாட்டோம் முன்னேறி இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க செல்வங்களை அவனுங்க வந்து வியாபார ரீதியா கொண்டு போறதுக்கு தான் இங்க வந்தாருங்க கொள்ள இல்லையா அதை விட்டுட்டு அவன் வீட்டு பொண்ணு இவன் வீட்டு பொண்ணெல்லாம் தூக்கிட்டு போறதுக்கு அவன் வந்தா தவறான வரலாற வந்து பதிவு வந்து பண்றாங்க சரி இது ஓகே மோசம்ப்பா ஏதோ ஒரு பழமொழி நம்ம ஊர்ல சொல்றாங்கல்ல சொல்லுவாங்கல்ல கேக்கறவன் கேன போயலா இருந்தா கேழ்வரகளை தேன் வடிதும்பா நெய் வடிதும்பா நெய் வடிதா ஏதோ ஒன்று வடிதும்பாடுகள்ல அந்த மாதிரி இந்த ஆளு எப்பா அதே வந்து பாருங்க அந்த நடுவில் ஒன்று கொண்டாந்து விட்டார் பாருங்க முஸ்லீமை கொண்டு வந்து விடுறாரு அக்தர்னு அக்தர்னு சொல்லியா முஸ்லீம் ஃபேமிலி தான் அது ஒரு நாட்டுப்பற்று தேசப்பற்றுல ஒரு ஒற்றுமை மத ஒற்றுமை இல்லை இல்லை நான் முஸ்லீமா நடித்தேன் ஆமாம் ஒரு சிவலிங்கத்தை கும்பிடுவார் டக்குன்ட்டு உள்ளுக்குள்ளாரிலேருந்து குலசாமியோட அந்த கயிறை வெளியில் எடுப்பார் ஆமாம் அதை பார்த்தோன்னா ராம்சரன் துடிப்பார் பாம்பு கடியிலேருந்து ராம்சரனை கலந்து பண்ணுவார் ஆனால் அவர் இவரை திருப்பி வஞ்சந்திக்கிறதுக்கு போய் நம்ம வழக்கமான சினிமா மாதிரி எடுத்து குத்த போயிட்டு கழுத்துக்கு பக்கத்தில் குத்திட்டு வருவார் ராம்சரனையும்
படத்துல நல்ல விஷயங்களே இல்லங்கிறீங்களா நீங்க புரியல ஏன்னா அந்த நாட்டுக்குத்து டான்ஸ் எங்க ஊர் குத்து நாட்டுக்குத்துன்றதையே தெலுங்கு இந்தி தமிழ் இது மூணையும் கலந்து வசனம் பேசுறாங்கப்பா கலந்து கலந்து கரெக்ட் படம் முழுக்க என்ன வசனம் பேசுறான்னு புரியவே மாட்டேங்க நீங்க வேற கோண்டு 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 குடும்பத்தை சேர்ந்தவங்கிறாங்க நம்ம ஊர்ல கோண்டுங்கிற வார்த்தை எல்லாம் கிடையாது காட்டுவாசி ஆதிவாசி அப்படின்னு தான் சொல்லுவோம் சோ அந்த மாதிரி வார்த்தை நிறைய தெலுங்கு ஒருவேளை இந்தியை திணிக்கிற மாதிரி ராஜமொழி தெலுங்கு திணிச்சிருப்பாரோ தெரியும் இந்த படத்துக்கு டப்பிங் நல்லா தமிழ் தெரிஞ்சவங்களை விட்டு பேச சொல்ல வேண்டியதானே எழுதி கொடுத்தது நம்ம மதன் கார்கி தானே எழுதி கொடுத்துருக்காரு அவரு மதன் கார்கி வந்து வசனத்தை எழுதி கொடுத்துருப்பாரு இப்ப இந்த இடத்துல இந்த வசனம் அவள் நன்றாக இருக்கிறாள் அழகாக இருக்கிறாள் அப்படின்னு தான் அவர் எழுதி கொடுத்துருப்பாரு தெலுங்காரங்க மாதிரியே பேசுறாங்க என்ன பேசுறானுங்க தமிழ் ஒருவேளை விருது விருது ஏதாவது கிடைக்கணும் ராம்சரணும் ஜூனியர் என்டிஆருமே ஒரிஜினலா தமிழ் பேசினாங்களே என்னவோ தெரியல ஏங்க நீங்க சொல்றதுலாம் ஓகே அந்த முதல் அந்த ஃபைட் சீனும் சரி அப்புறம் அந்த புலியோட போடுற ஃபைட்டும் சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு திராவையா தெரிஞ்சது என்ன எனக்கு திராபையா தெரிஞ்சது ஒரு சவுண்ட் கூட இல்லாம உள்ளார புலியோட வேணும் வித்தியாசமா யோசிக்கிறாங்க ஆமா எல்லாரும் துப்பாக்கி வச்சுக்கிட்டு கூட்டம் கூட்டமா ஸ்டண்ட் குடுப்ப சண்டை போட்டு பண்ணுவானுங்கல்ல அது இல்லாம நம்ம மிருகங்களை வச்சு ஸ்டண்ட் குரூப் சண்டை போட வச்சு பிரமாதமா பண்ணுன்னு யோசிச்சிருக்காங்க சினிமானாலே ரூம் போட்டுதாங்க யோசிப்பாங்க நீங்க உங்களுக்கு என்ன ராஜமௌலி மேல வருத்தமா தெரியல சொல்லு இந்த ஃபைட் இப்படி வச்சிருக்கிய இதுக்கு என்ன அர்த்தம் அவர் வந்து இது வந்து சென்னை சிட்டியை பொறுத்தவரையிலும் நீங்க சொல்றது இந்த கேள்வி எல்லாம் கேட்பாங்க பட் ஹைதராபாத்ல இதை ஏத்துக்கிட்டாங்களான்னு பார்த்தோம்னா அங்கேயுமே இல்ல அங்கேயுமே இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்த்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு முத நாளே டாக் வந்துருச்சு உண்மைதான் அது ஏன்னா சிலர் மட்டும் அந்த ராம்சரண் வந்து ராமன் வேஷத்துல வராருல இன்டர்வலுக்கு அப்புறம் விரும்புறாங்க ஆனா என்ன ஒண்ணு ராம்சரண் ராமனாக்குனாரு ஆனா ரசிகர்கள் ராம பக்தர்களா ஆக்குறதுக்கு இவரால் முடியல
அதுதான் உண்மை. புரியல உங்களுக்கு? சினிமாவை சினிமாவா எடுக்கணும். நீங்க சினிமாவில் போய் எதையாவது திணிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்க, அதை எடுபடாமல் போயிடும். அதுதான் இந்த படம். அம்மன்னு படம் எடுத்தாரு கோடி ராம, கோடி டைரக்டர் கோடி ராமகிருஷ்ணன் டைரக்டர். அந்த படம் சூப்பர் ஹிட்டா ஓடுச்சு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மன் படம் தான். இதுல தேசபக்தி இருக்குது, ராமபக்தி இருக்குது. என்ன தேசபக்தி என்ன ராமபக்தி? நீங்க இவ்வளவு சொல்றீங்க, இந்த கிளைமாக்ஸ் முடிஞ்ச பிறகு நம்ம ஊர் சிதம்பரம் அந்த காலத்துல படம் எடுத்தான வீரபாண்டிய கட்டபொம்மன்னு, அந்த படத்துல இல்லாத தேசபக்தியை நீங்க என்ன காட்டிட்டீங்க? இதுல காட்டு, நீங்க சொல்றது உண்மை. ஆனா நீங்க சொல்ற மாதிரி படம் அந்த சீன் எல்லாம் நம்ப முடியாத ஹம்பக்க நிறைய நகர்ந்ததுனால கிளைமாக்ஸ்ல இந்த பாட்டோட ராஜமௌலி ரெண்டு சீன் வருவார் அந்த பாட்டுல, கிளைமாக்ஸ் முடிஞ்ச பிறகு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சீன்ஸ் எல்லாம் போடுவாங்க, ஒரு ஒரு தேச போராட்ட வீரர்களையும் அதுல நம்ம ஊர் வாவு சிதம்பரம் பிள்ளையும் காட்டினாரு. அதுக்காகவாவது ராஜமௌலி ஒரு பாராட்டு பாராட்டுங்க. நீ வந்து நல்லா கமர்ஷியலா திங்க் பண்ற, ஒத்துக்கிற. ஏன்னா அஜய் தேவ்கான போட்டிருக்க இந்தியில நல்லா ஒண்ணுங்க, ராம்சரணும் அவர் பேர் என்ன ஜூனியர் என்டிஆர் நம்ம ஹைட் தான் இருக்காங்க. அவங்கள அவ்வளவு பிரம்மாண்டமா ஹைட் காட்டுறாரு. நம்ம ஊர் சமுத்திரகணி அவ்வளவு ஹைட்டானவர், அவரை காமிச்சிட்டு இருக்காங்க. மட்டும் பரவாயில்ல, நாலு சீன்லதான் நாலு இடத்துல வந்து டயலாக் பேசிட்டு ஆளை காணாம அஜய் தேவ்கானுக்கு இருக்கிற வராரு. அஜய் தேவ்கானுக்கு இருக்கிற முக்கியத்துவம் கூட அவருக்கு இல்ல, அதுதான் உண்மை. தமிழ்நாட்டுல கல்லா கட்டுறப்ப ஒரு தமிழரை வாழ வைக்கட்டுமே, அதனால அதை பாராட்டுவோம். எனக்கு நீங்க சொல்ற சீனை விட எல்லாம் இந்த ரயில் வேகன் அறுபதாவது மாடியிலிருந்து கயிறுல கீழே வரேன்னு சொல்லிட்டு யூடியூப்ல போடுவான் சாகசம். அந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி பல சாகசங்கள் பறக்கிறான் எதுவுமே இல்லாம அப்படின்னு. அந்த மாதிரி சாகசத்தை எல்லாத்தையும் இவர் உல்டா பண்ணி வச்சுட்டு இவர் பேர் வாங்க பாக்குறாரு. தேசபக்தி படம் எடுக்கிறார், ராமபக்தி படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சர்க்கஸ் படம் எடுத்துருக்கிறாரு. அது ஒரு விதத்துல சர்க்கஸ்காரங்களை பயன்படுத்தினாது அவங்களுக்கு, அது வந்து வாழ்க்கை மாதிரி இருக்கும். ஏன்னா இப்ப சர்க்கஸ் எல்லாம் அழிஞ்சுட்டு வருது. நீங்க டோட்டலா சொல்றத பார்த்தா ராம்சரண், ஜூனியர் என்டிஆர், ஆலியா பட் இவங்க எல்லாரையும், சமுத்திரகனி, அஜய் தேவ்கான் இவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போய் வீணடிச்சிட்டாருன்னு தோணுது. இல்ல இல்ல இல்ல, ஓரளவுக்கு படம் வந்து நம்ம விட்டலாச்சாரியா படம்னா நம்ம வந்து பெரிய தேசபக்தி படம்னா போவோம் அப்படி சொல்லாமா? என்டர்டெயின் முதல் பாதி நல்லா இருக்கணும், செகண்ட் ஹாஃப் ரொம்ப திராபையா இருக்குது. அது வந்து அதுவும் அவர் ராமர் வேஷத்துல வந்த பிறகு, அதுவும் சீதையை வந்து ராமர் தான் போய் கூப்பிட்டு. ராஜமௌலிய வந்து மகா கோபம் அவர் மேல எங்க வருதுன்னா, ஒரு படம் எடுக்கிற டைரக்டர் வந்து எல்லா மக்களுக்குமான படத்தை எடுக்கணும். ஆமா, இதுலயும் தான் இந்து முஸ்லீம் ஒத்துமை எல்லாம் காமிச்சிருக்கிறாரு. அப்பா முத ஷாட் பாத்தியா நீ ராம்சரனுக்கு? என்னது இது, என்னது? ஓ, பூணூல் போட்ட மாதிரி காமிச்சிருந்தாரு. பூணூல் போடுறது நான் வந்து தப்புன்னு சொல்லல, அது அவங்கவுங்க ஜாதி வழக்கப்படி போடுறாங்க, போட்டுக்கிட்டோம். ஆனா ஒரு டைரக்டர் சினிமாவில் வந்து பூணூல் போட்டவன் போலீஸா இருக்கிறான், பூணூல் போட்டவன் போலீஸா இருக்கிறாப்புல, அதுக்கப்புறம் அவரே புலாலும் உண்றாரு பாத்தீங்களா? இவரு அக்தர் வீட்டுல வந்து நம்ம ஜூனியர் என்டிஆர் அந்த டெல்லியில தங்கி இருப்பாரு, அந்த வீட்டுல வந்து இல்லையே ஒரு தட்டு நிறைய நிறைய பறக்க வீட்டுல சாப்பிடுறாங்கல்ல. நீங்க சொல்ற மாதிரி நீங்க நல்லா கவனிச்சிருக்கிறீங்க. அது என்னட்டையும் சொன்னாங்க சிலரு, பூணூல் போட்டிருக்கிறாரு அது என்ன மீன் பண்றாருன்னு தெரியலன்னு. ராஜமௌலி சாமி கும்பிடுறாங்க, ஆனால் வந்து இப்படி இப்படி
இப்படிலாம் ராமபக்தியை திணிக்க கூடாது. அதுதானே சொல்ல வரீங்க? உண்மையா அந்த படத்தை வந்து பாகுபலி போட்டிருக்கிறத அந்த கேரக்டர் காட்டுனா திராவிடர்கள்னு சொல்லிக்கிறாங்களா, அவங்களாம் எப்படி உன் படத்தை பார்ப்பாங்க? திராவிடர்கள் எதிர்ப்பு வந்தா உடனே என்ன சொல்லுவீங்க? சினிமாவெல்லாம் எதிர்க்க கூடாது. ஏன் அப்ப இதை காட்டு ரெடிட்டு அவர் என்ன மணி கோயில மணியாற்றவரும் பூணூல் போட்டிருக்காருன்னு காட்டினீங்கன்னா ஓகே. நீங்க உங்க விமர்சனத்தின் மூலம் உண்மையாவே அவங்க திட்டமிட்ட 3000 கோடியை வசூல் பண்ணி கொடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால இதோட நிறுத்திப்போம். பாகுபலி படத்தின் மூலம் அப்படின்ட்டு போய் பாக்காதீங்க. ராஜமௌலிக்கு ஒரு மிகப்பெரிய பேர் இருக்கு, பேர் கிடைச்சிருக்கு. அந்த பேரு இதுல பாதி பலி ஆயிடுச்சு. அதுதான் ஆனா 3 மணி நேரம் பாக்கலாம். 3 மணி நேரம் 7 நிமிஷம் தூக்கம் வராதவனு கூட தூக்கம் வர வச்சிருங்க. அதை நினைச்சுக்கிட்டு இந்த படம் போய் பார்த்தேன். சரி, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறது திரும்ப திரும்ப சொல்கிறத பார்த்தா அதெல்லாம் அருமையான படம், இது அருமையான படம்னு சொல்ல வர்றீங்கன்னு தோணுது. ஒரு வழியாக RRR ரத்தம் ரணம் ரௌத்ரம் இதை நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க, போய் பாருங்க. அவ்வளோதான், நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நேயர்களே. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.